கால ஸ்திலோ உடல் உணர்ச்சிக்கோ அறிவுக்கோ துன்பம் இல்லாத செயல்கள் ஒழுக்கம். துன்பம் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒழுக்கமற்ற செயலாகவே பாதிக்கப்படுகின்றது அப்படின்னே அர்த்தக்கலாம். இப்ப பார்த்தோம்னா வந்து இப்போ எதை கொண்டு தீர்க்க நினைக்கின்றாயோ அதாலேயே தீர்க்கப்படுவாய் என்கின்றது கிறிஸ்துவ வேதம். எதை கொண்டு யாருக்கு நாம ஒரு துன்பம் கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு திருப்பி வரும். இப்போ நம்ம வாழ்க்கை முடியறதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு வார்த்தையால ஒருத்தரை திட்டணும் அப்படின்னு சொன்னா அதே வார்த்தையால நம்ம வாழ்நாள் முடியறதுக்குள்ள ஒரு முறையேனும் திட்டப்படுவாய் அப்படின்னு சொல்றது வேதம். கடமை அப்படின்னு சொன்னா இந்த சமுதாயத்துக்கு வாங்கிக்கிட்டே இருக்கும், எப்ப திருப்பி கொடுக்கறது? அப்போ திருப்பி கொடுக்கல அப்படின்னா அந்த இயற்கை கூட வச்சுவிடும் தான். எல்லாரும் வாழணும், நல்லா வாழணும். அப்ப அதற்கேற்ற செயல்களை நாம ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காச்சும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்ம கடமைய சிறப்பாக செய்ய வேண்டும். அதற்கும் ஒரு படி மேல எது அப்படின்னா ஈகை அப்படின்றது. யாராச்சும் நமக்கு உதவி செய்திருந்த செய்யலைன்னா கூட ஒருத்தர் துன்பப்படும் பொழுது அந்த துன்பத்தை பார்க்க முடியாம நம்ம ஓடி சென்று அவங்களுக்கு உதவி செய்யறது அப்படின்றது ஈகை. ஈகை அப்படின்னும் பொழுது பார்த்தோம்னா மரம் தான் ஞாபகம் வருது. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நமக்கு தூய்மையான காற்றை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அது மேல சிகரெட்டை ஊதுனா கூட சுத்தமான காற்றை தான் நமக்கு அது பரிசாக கொடுக்கின்றது. ஏ மரமே, கமான் கமான், சீசன் வந்துடுச்சு, எனக்கு மாம்பழம் எல்லாம் கொடு அப்படின்னு நம்ம கேட்டா கொடுக்குது. இல்ல நான் இத்தனை வச்சு உனக்கு இத்தனை காய்ச்சிருக்கேன், நான் ஒரு 50 வச்சுட்டு உனக்கு 50 தான் தருவேன் அப்படின்னு கொடுக்குதா? முழுமையா கொடுக்கறது அதுதான் ஈகை அப்படின்றது. செத்து கொடுப்பான் சீதக்காதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மரத்தையே வெட்டி போட்டுட்டோம்னா கூட அது சுத்தமான காற்றையும் கனியையும் மரங்களையும் பழங்களையும் நமக்கு அளித்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் ஈகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை எப்பொழுதுமே விழிப்பு நிலையில இருந்து வாழ்ந்தோம்னா ஏற்கனவே நிறைய வச்சிருக்கோம் மூட்டை, இன்னும் அதை ஜாஸ்தியாக்கிக்காம இருக்கணும். எப்பயுமே விழிப்பு நிலை வேணும். இதை உணர்வில் கொண்டு செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொண்டு அனைவருக்கும் நன்றி. நன்றி அம்மா, வணக்கம்.